போலாம்ப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும். நம்ம இந்த வசனத்திலிருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம இயேசுபாவை நம்பினா நினச்சிவாங்க, கண்டிப்பாக நினச்சிவாங்க, உயர்த்துவாங்க. சரியா அக்கா? யாராக இருந்தாலும் உயர்த்துவாங்களா? நிச்சயமாக உயர்த்துவாங்க. நம்ம இயேசுபாவை நம்பினா இயேசுபா கண்டிப்பாக நம்ம உயர்த்துவாங்க. சரி ஜோமனுமா, எல்லோரும் கையை கூப்பி கண்ண முடுங்க. சாக்லேட் சாப்பிடலாமா? விளாடுவோமா? ஆ, என்ன விளாட? கயிறு ரிட்டில் ஆடலாம். ஆ சரி, வாங்க போவோம். ஆவியம் ஆவியம் சண்டே கிளாஸ் அக்கா சொன்னேன் பத்தியா இன்னைக்கு? ஆமாடா, யோசித்து பார்த்தேன். அந்த அக்கா சொன்னையெல்லாம் உண்மைதான்டா. எஸ்பாவை தேனாவே எல்லாமே நடக்குமாண்டா. இப்போ நம்மளும் எஸ்பாவை தேனும்டா. ஆமாடா, தேடுண்டா. அட்ரா எப்படியாச்சு? அட்ரா எத்தனை குளிக்கா? ஓய் இல்லை, ஐஸ் வண்டி வண்டில ஐஸ் வண்டியா? ஏமா, ஐஸ் வாங்க காசு தாங்கம்மா. ஐஸ் நாளைக்கு வாங்கி தரையா? இதே தானம்மா நேற்றுன்னு சொன்னீங்க. நீ நாளைக்கு வாங்கி தரேன், போய் சாப்பிடு போ. எங்கம்மா சோறு இருக்கு? தண்ணி தான் இருக்கு. அம்மா சாயங்காலம் சூடாக சோறு வடிச்சு தரேன். ஆ எல்லாரும் நல்லா சொல்லி திங்காங்கம்மா. நம்ம மட்டும்தான் ஏன் கஷ்டப்படுதோ? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆ அம்மா, வேலை போயிட்டு வரம்மா. சரி பார்த்து போயிட்டு வா. தம்பி என்ன லேட் ஆயிட்டு? நீங்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி போய் வேலையை பாரு. ஆ சரிண்ணா. Thank you.
போயிட்டோப்பா. இந்தாங்கண்ணா. ரெண்டு ஆம்லேட் ஒரு ஆஃபைல். ஆ ஓகேண்ணா. ஆ அண்ணா போயிட்டாருண்ணா. நின்னுப்பா, உன் சம்பளத்தை வாங்கிட்டு போயிரு. ஆ நாளைக்கு பார்க்கலாம். ஏம்மா ஏம்மா எந்திரிங்கம்மா. என்னையா சாப்பாடு எடுத்துருக்கம்மா, சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேம்மா, வர்ற வழியில் சாப்பிட்டேம்மா. இந்த நிலைமை என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியலையே கர்த்தாவே. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்த என்ன, அவர் 100% நம்பி வந்ததுனால எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் ஹோட்டலில் சாதாரண வேலைக்கார பையனாக இருந்த என்ன, இப்போ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு எம்டி ஆக்கியிருக்கார். இந்த மேன்மையெல்லாம் தேவன் கொடுத்தது.